தமிழ் சிவயோகம். குறுகிய நோக்கம், பரந்த நோக்கம், இந்த இரண்டு மனப்பான்மைக்கும் வேறுபாடு என்ன? தமிழ் சிவயோகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயத்தை நீங்கள் நிறைய ஷேர் செய்தால் பலருக்கும் உதவிகரமாக இருக்கும். குறுகிய மனப்பான்மை என்பது நம்மை பற்றிய முக்கியத்துவம் கொடுத்திருப்பது. பரந்த மனப்பான்மை என்பது நம்மை கடந்து புறத்தே உள்ளவர்களை பற்றிய ஒரு சிந்தனையும் சேர்த்து கொள்வது. இதுதான் ரெண்டு. குறுகிய மனப்பான்மை உள்ளவர்களுக்கும் பரந்த மனப்பான்மை உள்ளவர்களுக்கும் என்ன வேறுபாடு? குறுகிய மனப்பான்மை உள்ளவர்கள் எதற்கெடுத்தாலும் மிகுந்த கவலைப்படுவார்கள். ஏனென்றால் அவர்களை கவனம் போகிறாவும் அவர்களை பற்றியே இருக்கும், தன்னை பற்றியே இருக்கும். பரந்த மனப்பான்மை கொண்டவர்களுக்கு அவருடைய பார்வை பொதுவாக இருக்கும். மற்றொரு வாழ்க்கையிலும் கவலைகள் உண்டு, ஆகினால் நம் வாழ்க்கையில் இந்த கவலைகள் இருப்பதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது என்று பரந்த நோக்கமுடையவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் இந்த குறுகிய நோக்கம் உள்ளவர்கள் தன்னையே கவனித்துக் கொண்டிருப்பதால் தனக்கு வரக்கூடிய கவலைகளை சின்ன கவலையை கூட பெரிய கவலையாக எடுத்துக்கிறார்கள். ஒரு சின்ன பிரச்சனை கூட பெரிய பிரச்சனை எடுத்துக்கிறாங்க. இப்போது திசைகளை நாலா திசைகளையும் பார்ப்பது பரந்த நோக்கம்னு வச்சுக்கலாமே. நாலா திசைகளிலும் பார்ப்போம். இப்போ ஒரே திசையில் மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் மற்ற திசைகளில் என்ன இருக்குது ஒன்றுமே தெரியாது. ஒரு திசையே பார்த்துட்டீங்க வச்சுக்கோங்க, மற்ற பக்கம் என்ன நடக்குன்னு தெரியணும்ல, பார்க்கணும்ல, நாலா பக்கமும் பார்வை வேண்டும் இல்லையா? இப்போ நான் குதிரையில் போகிறேன், குதிரைக்கு கடிவாளம் கண்ணுக்கு இது போட்டுருவாங்க, அது நாலா பக்கம் பாஞ்சு ஓடிடக்கூடாதுங்கிறக்காக போடுறாங்க, அது கரெக்டு. மனிதர்களுக்கு அந்த நாலு பக்கத்துக்கு அவனுடைய பார்வை வேண்டாமா? நாலு பக்கத்துக்கு மேலே பார்வை இருந்தால் தானே அவனால் நல்லபடியாக இந்த உலகத்தில் இந்த உலகத்தை வரக்கூடிய பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ண முடியும். ரெண்டு ஒரே திசையில் பார்த்துக்கிட்டு இருந்தால் அவனோட கவலை 100 மடங்குன்னு வச்சுக்க, 100% ஒருத்தருடைய கவலை அப்படின்னா ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறாங்க. நான் பேசும்போது தெரிஞ்சிடலாம், ரொம்ப என்ன தாங்கவும் இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க 100% ஒரே திசையில் பார்க்குறேன்னு அர்த்தம். புரியுதா? இப்போ அவங்க ஒரு ரெண்டு திசைகளை இப்படி கொஞ்சம் பார்க்குறாங்கன்னா அவங்க கவலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், 75% அவங்க கவலை இருக்கும், ரெண்டு பக்கம் பார்க்குறேன்னு அர்த்தம். இப்போ இன்னும் கொஞ்சம் அவங்க 50% அவங்க ரொம்ப கவலை ரொம்ப பெருசாக இல்லை, கொஞ்சம் அரைவாசியாக இருக்குன்னாக்கா அவங்க 3 திசையில் பார்க்குறேன்னு அர்த்தம். மூணு பக்கமும் என்ன நடக்குதுன்னா, 3 பேர் வாழ்க்கையில், அதாவது சுற்றி இருக்கிற வாழ்க்கையில் என்ன நடக்குது கவனிக்கிறாங்க, புதுசாக கவனிக்கல. ஆனால் நாலா திசையிலும் பார்ப்பவர்கள் தன்னுடைய கவலையே கவலையாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். தன் கவலையே கவலை எடுத்துக்கொள்ள மாட்டார், எது வந்து ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. ஏனென்று கேட்டால் இது என்ன பெரிய கவலை என்று எடுத்துக்கிறார்கள். ஏனென்றால் அவங்க நாலா திசையில் பார்க்குறார்கள் என்று அர்த்தம். இப்போ பரந்த நோக்கு என்பது என்ன? பரந்த நோக்கு என்பது எல்லா பக்கத்தையும் பார்க்குறது, எல்லா வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்க தெரிந்து கொள்வதுதான். ஏன் இப்போ நியூஸ் பேப்பர் பார்க்குறாங்களே, நியூஸ் பேப்பரில் எவ்வளோ செய்திகள் வருகிறது. இப்போ வர செய்திகள் வன்முறை செய்தியாக இருக்கிறது, மனதுக்கு வருத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, அதையெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. எங்கே பார்த்தாலும் ஒரே வெட்டு குத்து கொலை என்று தான் செய்திகள் இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து இது ஆறுதல் அடைய முடியும், இது ரொம்ப கவலை அதிகமாக்கி விட்டுரும். நல்ல செய்திகள், நல்ல குடும்பங்களில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்பதை பற்றி பல பத்திரிகைகள் எழுதுகிறாங்க. பத்திரிகைகள் இந்த செய்தியில் வராது. பத்திரிகையில் வந்து என்ன விடும்னா, குடும்பங்களில் என்னென்ன பிரச்சனை எப்படி சமாளித்தாங்க, பெண்கள் பத்திரிகை வருது எவ்வளவோ, பெண்களுக்கான சிறப்பு மலர்கள் வருது, ஆன்மீக பத்திரிகை வருது, எப்படியெல்லாம் அவங்க வந்து பிரச்சனையை சமாளித்தாங்கன்னு பல பேர் வாழ்க்கையை வச்சு தான் பலர் முன்னேறி போகிறாங்க. ஸோ பரந்த நோக்கு என்பது எல்லா பக்கம் பார்க்குற நோக்கு, எல்லாரையும் பார்க்குற நோக்கு. நான் மட்டும் இல்லை, எல்லோரும் இருக்காங்க, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. வீட்டுக்கு வீடு வாசப்படினாங்க இல்லையா, அது வீட்டுக்கு வீடு வாசப்படுங்கிறது என்ன, எல்லோருக்குள்ளே பிரச்சனை இருக்கிறது, நமக்கு மட்டும் இல்லை என்ற பார்வை எல்லாரையும் பார்க்கும்போது வரும். எல்லோரையும் பார்க்கணும், அது பார்க்கட்டினா அந்த பார்வையில் அர்த்தமே இல்லை, வாழ்க்கை சுமையாகிவிடும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. நீங்கள் வந்து இது நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கைக்கு, இதில் ஏதே ஒரு ஒரு ஓரத்தில் ஒரு வார்த்தையாவது உங்களுக்கு உதவிகரமாக நம்பிக்கையாக பயனுள்ளதாக இருந்தால் அது அடியனுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கும். KS இளமதி, அன்பன், சிவாயனமதி.